அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதில் வெற்றியை தடுக்கும் உங்களுடைய லட்சியத்தை சாதனையை முறியடுக்கும் தடுக்கும் ஆறு விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் எத்தனையோ விஷயங்கள் உண்டு பத்து இருபது முப்பது விஷயங்களுக்கு கூட உண்டு அதில் நான் ஒரு புத்தகத்தில் படித்து எனக்கு பிடித்த ஆறு விஷயங்களை நான் தயார் செய்திருக்கிறேன் அதாவது இந்த ஆறு விஷயங்கள் வந்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் நினைத்த காரியத்தை தடுக்கும் ஆகையில் இந்த ஆறு வந்து யார் ஒருவர் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் நினைத்த லட்சியத்தை நிறைவேற்ற முடியும் அதுதான் இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு நாளும் ஆறுக்கே நம்ம அதாவது ஆறே முக்காக நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியே வரும் நம்ம டார்கெட் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸு ரீச் பண்ணுறது குயிக்காக ரீச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு செலப்ரேஷன் வீடியோ போடணுன்றது என்னுடைய ஒரு எய்ம் அந்த எய்ம் வந்து சீக்கிரமாக நம்ம நிறைவேற்றலாம் இப்போ ஃபஸ்ட்டு காரணி அதாவது ஃபர்ஸ்ட்டு விஷயம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிட்டு பேசாதீர்கள் யாராவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வரலாம் இல்லை நீங்கள் நாலு பேர் இல்லை பத்து பேர் குரூப்பில் இருக்கும்போது யாராவது பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து குறுக்கிட்டு பேசக்கூடாது அவங்க பேசுறதெல்லாம் கவனிங்க கவனிச்சுட்டு நீங்கள் அதிலிருந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கோங்க இதுதான் ப்ரூஸ்லேயே கூட சொல்லுவார் அதாவது எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் புத்திசாலிங்க எப்போமே கேட்பாங்க அவங்க கவனிப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து குறுக்க வந்து பேசி அவங்களும் குழப்பாதீர்கள் அதாவது குறுக்கை வந்து நீங்கள் பேசக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து குறை கூறுவதை விட்டு விடுங்கள் அதாவது எவ்வளோ நல்லது பண்ணாலும் மக்கள் குறை கூறுகின்றே இருப்பார்கள் நீங்கள் யாருக்காவது எவ்வளவு நல்லது பண்ணுங்கள் அதுலேயும் ஒரு குறை இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு பத்து விஷயங்கள் ஒருத்தருக்கு செய்கிறீங்கன்னா அது ஒம்போது நல்ல பாயிண்ட் இருக்கும் ஒன்று வந்து ஒரு நல்ல பாயிண்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் மக்களுக்கு இல்லை நீங்கள் செய்த உதவி செய்த நபருக்கு வந்து அந்த குற்றம் குறைதான் கண்ணுக்கு தெரியுமே தவிர பாசிட்டிவ் இருக்கிறது தெரியவே தெரியாது இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிளாக் போர்டு வந்து அதாவது ஒரு ஒயிட் போர்டு இருக்குது அந்த ரைட்டிங் போர்டில் வந்து ஒரு ஒயிட் போர்டில் நீங்கள் ஒரு சின்ன டாட் பிளாக் வச்சிங்கன்னா அதில் டக்குன்னு அந்த பிளாக்கு தான் தெரியும் ஆனால் எவ்வளவோ ஒயிட் இருக்குது அது தெரியாது அந்த பிளாக் தான் தெரியும் அதனால் வந்து குறை கூறுவதை விட்டு விடுங்கள் அதாவது அது யார் என்ன இருக்கட்டும் குறை கூறுவதை நமக்கு வேணாம் ஏன்னா இன்னொன்று வந்து சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த மனப்பான்மை வந்துடும் நம்ம மனசு வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடும் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதில் கூட குறை தான் கண்டுபிடிப்போம் ஸோ அதனால் வந்து குறைகளை விட்டு விடுங்கள் மூன்றாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாதீர்கள் ஒரே டைம்ல இப்போ ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஐஏஎஸ் படிப்பாங்க இன்னொன்னு பிஸ்னஸ்க்கு செய்வாங்க இன்னொன்று எதனா ஃபார்மர் வேலை செய்வாங்க அப்புறம் வந்து இது போல பல விஷயங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்ட வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ரைட் ஹேண்ட்ல நம்ம எழுதிடுவோம் ஆனால் அது லெஃப்ட் ஹேண்டில் எழுத சொன்னால் நம்ம எழுத மாட்டோம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கல அதே ஜப்பானில் இருக்கிறவங்க வந்து பிறந்ததுலேருந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறாங்க ரைட் ஹேண்டில் எழுதுகிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸு அது அவங்களுக்கு பழகும் ஸோ ஒரே டைமில் வந்து நான்கு பத்து அப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதீர்கள் ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த லட்சியத்திற்காக உங்களுடைய முழுக்க முழுக்க அதாவது டோட்டல் எனர்ஜியும் அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும் இன்றைக்கி ரெண்டு நாள் வந்து நான் கிரிக்கெட் பிளேயராக போகிறேன்றது அப்புறம் வந்து நான் வந்து வாலிபால் பிளேயராக இருந்து அப்புறம் வந்து ஐஏஎஸ் இது போல் வந்து பல வேலைகளில் உங்களுடைய மனதை கொழுப்பாதீர்கள் அதே போல் ஒரே டைமில் கூட எல்லா வேலையும் செய்யக்கூடாது ஒரு வேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கணும்னு போது ஜஸ்ட்டு அந்த அரை மணி நேரம் நல்லா படிங்க அந்த இடைப்பட்டதில் புக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு செல் ஒரு பக்கம் வச்சுட்டு டிவி ஒரு பக்கம் வச்சுட்டு நான் எல்லாமே கவனிப்பேன் அப்படின்றது அது வந்து எங்கோ ஒருத்தர் நபர் தான் அப்படி பாசிபிலிட்டிஸ் ஆனால் வந்து ஒரே நேரத்தில் பழைய வேலைகளை செய்ய வேண்டாம் அப்படின்றது மூணாவது நாலாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது பேராசையை விட்டுவிட வேண்டும் அதாவது இப்போ வந்து நம்ம ரெண்டு அடி குதிக்க முடியும்னா நம்ம ஆறு அடி கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் நூறு அடி குதிக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி பேராசைப்பட்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடாது அதனால் வந்து பேராசை வேண்டாம் இப்போது ஒரு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு வார்ட் மெம்பர் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க அந்த வார்ட் மெம்பர் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு கவுன்சிலரை ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு எம்எல்ஏ கூட ட்ரை பண்ணலாம் நான் எடுத்ததே வார்ட் மெம்பர் ஆன்தான் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன் சீப் மினிஸ்டர் ஆகிடுவேன் அப்படின்ட்டு பேராசைப்படக்கூடாது இப்போது சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற நபர் வந்து ஒரு கோடி சம்பாதிக்கணும் நம்மளோட லட்சியம்னு இருக்கணும் அதை விட்டுட்டு நான் முகேஷ் அம்பானியை விட அதிகமாக சம்பாதிப்பேன் எலன் மாஸ்கை விட அதிகமாக சம்பாதிக்கணும்ன்ட்டு இதை பண்ணக்கூடாது ஸோ முக்கியமாக பேராசை வேண்டாம் ஆசைப்படுங்கள் ஆனால் பேராசைப்படாதீர்கள் பேராசைப்பட்ட கடைசியில் அழிந்து தான் போவார்கள் ஸோ இதுதான் நான்காவது இப்போது ஐந்தாவது ஐந்தாவது முக்கியமானது தவறான எண்ணங்களுக்கு குட் பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான எண்ணங்கள் வந்ததுன்னா அது விட்டு விலகி விடுங்கள் அதுக்கு குட் பை எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள் உதாரணத்துக்கு இப்போது ஒரு நபர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் மிஸ் ஆகிட்டாருன்னு நினச்சிக்கோங்க இப்போ அவர் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நூறுரூபா காசு வேணும் அவர் மனசில் என்ன பண்ணுது அங்கே வந்து அந்த டீ கட்டியில் மேலே ஒருத்தர் நூறுரூவா நோட்டு வச்சுருக்காரு அது எடுத்தும் போயிடலாம் அப்படியே பட்டு தவறான வரக்கூடாது அதுக்கான போய்ட்டு அந்த டீ கட்டிலையோ இல்லை ஹோட்டல்லேயோ சார் நான் இது போகிற உங்கள் ஹோட்டலில் ஒரு ரெண்டு நாள் வேலை செய்கிறேன் அதுக்காக எனக்கு வந்து ஒரு நூறுரூவா கொடுங்க அது நான் சம்பாதிச்சுட்டு பிறகு என் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர தவறான எண்ணங்களை பை பைப அதாவது குட் பை சொல்லிவிட்டு அதை விட்டுடணும் எது தவறான எண்ணங்கள்ன்றது அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ தவறான எண்ணங்கள் இருந்தால் அதுக்கு குட் பை சொல்லிட்டு அதை விட்டுடுங்க கடைசி ஆறாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க தள்ளி போடாதீர்கள் இங்கிலீஷில் வந்து ப்ராக்ரெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாளைக்கு செய்திக்கலாட்டோம் அப்புறம் நாலாண்டிக்கு செய்துக்கலாட்டம் அடுத்த மாதம் செய்திக்கலாட்டோம் இப்போ இந்த மாதத்துலேருந்தே சேமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா சேமிப்போம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணுவோம் இல்லை இருந்து நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது நீங்கள் நினச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா அப்புறம் அது அந்த பழக்கம் உங்களுடைய வழக்கம் ஆகிவிடும் அதனால வந்து இது வந்து இந்த தள்ளி போடுற ஹேபிட் வந்து விட்டுடுங்க உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒன்று ப்ரூஸில் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ப்ரூஸ்லி என்ன சொல்கிறேன்னா பத்தாயிரம் டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸு அதாவது உதைகளை கற்றுக்கொண்டவனை பார்த்தால் கூட எனக்கு பயம் கிடையாது ஆனால் ஒரே டெக்னிக் பத்தாயிரம் முறை கற்றுட்டு இருந்தான் பாத்தீங்களா அவனை பார்த்தாதே எனக்கு பயம்ன்றாரு அதாவது ஒரே கிக்கு அது பத்தாயிரம் முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான் ஸோ அளவுக்கு பயிற்சி பண்ணதுனால அதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரூஸ்லி வந்து அதாவது பஞ்சிங்கு கிக்கிங் வந்து ஒரு நாளுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் பஞ்சிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாராம்மா போல் கிக்கும் வந்து அதனால தான் அவர் ஒரு கிக் கொடுத்தாவோ ஒரு பஞ்சு கொடுத்தாவோ அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஸோ அதுபோல் வந்து நம்ம வந்து விடாமுயற்சியோட பயிற்சி செய்யும் போது அதில் வந்து உங்களுக்கு அபரீதமான ஆற்றல் கிடைக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் தியானம் செய்து அதை விட ஒரு மூன்று மாதம் ஆறு மாங்கம் தியானம் செய்த நபர்களை பாருங்கள் அவர்களிடம் சக்தியும் ஒரு இறை சக்தியும் அதிகமாக இருக்கும் அது ப்ரையர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை தொழிலுக்கு போகிறவங்க இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் அதே போல் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு ஆறு மாதங்களாக ஒரு ஐஐடியில் சாதிக்கணும் எம்பிபிஎஸ் சாதிக்கணும் இல்லை ஒரு ஐபிஎஸ் சாதிக்கணும் இல்லை ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி சாதிக்கணும் வேறு எந்த எக்ஸாம்னு எடுத்துக்குவோம் குரூப்ஸ் எக்ஸாம் கூட எடுத்துக்குவோம் இதெல்லாம் சாதிக்கணும்னு ஆறு மாதமாக படிச்சுட்டு இருக்குன்னா அந்த ஆறு மாதமாக கடினம் உழைத்துக்கொண்டு விடாமுயற்சியில் பயிற்சி செய்கிற நபர்கிட்ட தான் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயலை செய்து வாருங்கள் தோற்றாலும் 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 முயற்சி 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 இந்த உயிர் இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் இந்த ஆறு விஷயங்களை அதாவது ஆறு விஷயங்களை விட்டுவிட்டு கடைசியாக அடிஷ்னலாக சொன்னது விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யும் பாய்க்கத்தை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றியை நீங்கள் பெறலாம் என்பது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன் இது போல ஏதாவது மோட்டிவேஷனல் இல்லை மாரல் இன்ஃபர்மேஷன் ஆன்மீக கதைகள் நீங்கள் ஏதாவது டாப்பிக்கில் பேசணும்னு என்ன சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் இந்த ஆறில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எது விடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இதை விட்டால் போதும் இது விட்டேன்னா இருக்கும் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு இதை தான் விடணும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எது சொல்கிறாங்க பார்க்கலாம் என்னோடய ஆப்ஷன் வந்து தள்ளிப்போடும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அதுதான் என்னோட என்னோடய ஆப்ஷனு பார்க்கலாம் எல்லாம் என்ன சொல்கிறேங்கட்டு வணக்கம்